சேனல் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் டே இன் மை லைஃப் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அனுப்பக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து வாவோடைய ஸ்கின் சயின்ஸ் ஆப்பிள் சிடர் வினிகருடைய ஃபேஷியல் ஃபார்மிங் அந்த ஃபேஸ் வாஷை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரீசெண்டாக தான் நைக்காவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட டெமோ உங்களுக்கு நான் இப்போ பண்ணி காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள் ஸ்கின்னு. பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையும் சூப்பராக சுத்தமாக ரிமூவ் பண்ணிடுச்சு. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஸ்பான்சர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் யூஸ் பண்ணதில். ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் டெமோக்காக. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ட்ரெண்டியாக ஒரு லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பண்ணியிருக்கேன். இது நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வச்சு இந்த லுக்கை வந்து நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் நான் எப்போவுமே ஹிமாலயா தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹிமாலயா யூஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ப்ளூ ஹெவனுடைய ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொலாசல் காஜல் ஏடிஎஸோடது இது நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லிப்ஸ்டிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன், க்ரேசி லிப்ஸ். இன்றைக்கி ட்ரெண்டியான இந்த லுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு கேரட் ஜூஸ் போட்டு ரொம்ப ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணி குடிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் கேரட் ஜூஸ் பிடிக்கும்னா என் கூட வாங்க. கேரட் ஜூஸ் போடுறதுக்காக ஃபஸ்ட்டு கேரட் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் தான் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப ரிலாக்ஸாக குடிச்சு முடிச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். லஞ்ச் ப்ரிப்ரேஷனை நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ண போகிறேன், அதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன், அதோட ரெசிபியும் உங்களுக்கு நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கிச்சனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டுருக்கோம், ஆல்மோஸ்ட் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ்ஷுக்காக மசால் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபிஷ்ஷுக்கான மசால் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு மஞ்சள் போடணும், அதுக்கப்புறமா சால்ட்டு, சால்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் போடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து பேக்கெட் பவுடர் மல்லித்தூள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கணும், ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது பெப்பர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கணும்.
கரம் மசாலா ஒரு பிஞ்ச் அளவு போட்டாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ் பாய் மசால், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து சக்தி மசால் போடுறேன், கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீட்லேயே அரைச்ச சில்லி இதுதான் போட போகிறோம். இது வந்து ரொம்ப நல்ல காரமாக இருக்கும், வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன், 2 3 கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஃபிஷ் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது மசாலா எல்லாம் தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு மறந்துடாதீங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக என்னுடைய மாமனார் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஸ்மெல்லே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கண்டிப்பாக ஒரு 30 இல்லை 1 ஹவர் கூட நல்லா இந்த மசாலா ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து பருப்பு சாம்பார், ரொம்ப அழகாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக மண்பானையில் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். என்னோடய ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய குக்கிங் ஸ்டைல் ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருக்கும், ரொம்ப பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்லாம், அதாவது ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். வாங்க நெக்ஸ்ட்டு இப்போ பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஆயில் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி டொமேட்டோஸ் போடணும். ஃபஸ்ட்டே பருப்பு நல்லா நிறைய தண்ணி போட்டுட்டு லைட்டாக மஞ்சள்தூள் உப்பு மட்டும் போட்டுட்டு குக்கரில் ஒரு 4 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை இப்போ நான் கடைஞ்சிட்ருக்கேன். சமைச்சு முடிச்சுட்டு திருப்தியாக சாப்பிட்டு டைம் ஒரு 3 o'clock ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டு ஈவினிங் போல் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ டைம் பார்த்தோன்னா 6:25 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டேடியம் போகிறோம், ஸ்டேடியம் போயிட்டு உங்களுக்கு நான் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். வீடியோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அனுப்பக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.